அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகம் என்பார்கள். கவனிங்க, கல்யாணாவில் குழந்தைல வீட்டில் பிரச்சனை, டைவர்ஸ் கண்டிஷன், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் கல்யாணாவில் அப்படின்னா மேக்சிமம் 60 நாளில் மேரேஜ் செட் ஆகிடும். வீட்டில் சண்டை சச்சரவு அப்படின்னா 60 நாளில் கணவனை ஒற்றுமை கிடைச்சிடும். இது இல்லாமல் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு 48 நாள், அதில் ஒரு 30 நாள், 70 நாள், அதாவது 3-4 மாதங்களும் கருத்தரிச்சிடும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கவனிங்க, இதுக்கெல்லாம் ஒரே காரணம், நம்ம பரம்பரில் இறந்த ஆத்மக்கள் முறையாக சாந்தி செய்யறதுனால. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பூமியில் 3 உலகம் இருக்குது, அருள் உலகம், மருள் உலகம், இருள் உலகம். பிறக்கும் போது ஜாதகத்தில் டேட் குடிச்சிடுறாங்க, 85 வயசு 100 வயசு கொடுத்துட்றாங்க. இந்த நாள் அந்த டைமுக்குள்ளே இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த பூமிக்கு மேலே பூலோகம், ஆவி உலகம், பித்திரு உலகம், தெய்வ உலகம், சித்த உலகம், ஞான உலகம், ஆண்டவன் 7 உலகம் இருக்குது. சரி, நம்ம வாழ்ந்தது பூமி. இந்த பூமியில் 3 உலகம், அருள், இருள், மருள். நல்லபடியாக செத்தவங்க இறந்தோன்னா கருமா செஞ்சதுக்கப்புறம் ஆவி உலகத்துக்கு போயிடுவாங்க. அவர் செய்யக்கூடிய தானம் தர்மம் மூலியமாக மனிதன் சாகும் தருவாயில் என்ன ஆசையாக அடுத்த பிறப்பு எடுப்பாங்க. பொதுவாக சுழியாய முனக உற்றார் உறவர் நம்ம வம்சத்தை பிறப்பாங்க, அதுதான் அது. ஆனால் அவங்களால எந்த தொந்தரவும் இல்லை. சரி, மருள் உலகம் அப்படின்னா விதிக்கப்பட்ட நாளில் சாவு திடீர்னு தேடி வருது. எப்படி தேடி வருது? ஆக்சிடென்ட் சாகிறாங்க, பாம்பு கறி சாகிறாங்க, இடி இடி சாகிறாங்க, குழந்தை தானாக கரு கலைக்குது, திடீர்னு உடம்பு சுவாசத்து போகிறாங்க, படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு செத்து போகிறாங்க. இப்படி இறந்தவங்களும் அக்கோ கடலை குளிக்க வச்சுட்டு போயிடறாங்க, மலையில் திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்படிங்களும் சாவை தேடி போகிறாங்கல்ல, தூக்கு போட்டு சாவுறது, மறந்து மனநிலை குளித்திக்கிறது, இவங்களாம் கடலில் குளிச்சிடுறது, கிணத்துல குளிச்சிடுறது, இது மாதிரி இறந்த குழந்தை கருக்களை செய்தல், குடும்ப கட்டுப்பாடு செய்தல், இந்த ரெண்டு இப்படி இறந்த ரெண்டு ஆத்மாக்களுக்கும் எந்த பரிகாரமே அவங்களுக்கு முக்தியை கொடுக்காது. நிச்சயமாக ஆண்டவன் சாட்சியாக இது எங்கள் குரு 50 வருஷம் செஞ்சுட்டு இருக்கா, எப்படி சொல்ற சரிபோ சொல்லி கொடுத்துட்ருக்கார். அப்படி இறந்தவங்க நம்ம பரம்பரில் ஆவியை துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆவியை சாந்தி செய்யறதுக்கு 48 நாள் இருக்கு, ஒரு வழிபாடு ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நீங்க இறந்தவங்களுக்காக முக்திக்கு ஓம் என்ற அந்த ஒளி சொல்லணும். ரெண்டாவது 48 நாள் சிவனுக்கு பாலபிஷம் பண்ணணும். மூன்றாவது இறந்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வைக்கணும், வெளியே ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கணும், ஒரு மந்திரத்தை படிக்கணும், அவ்வளோதாங்க. 48 நாள் படித்தால் மேரேஜ் செட் ஆயிரும், அதுக்கப்புறம் கருத்தரிக்க ஆரம்பிச்சிடும், வீட்டில் கணமணி ஒற்றுமை கிடைக்கும். இதுதான் இந்த ரகசியம் ஆச்சுங்களா. அப்படி இறந்த ஆத்மக்களுக்கு சாந்தி பண்ண உடனே அவங்க பித்திரோளுக்கு போய் திருப்பி நம்ம வம்சில் பிறப்பாங்க. அப்போ தான் குழந்தை போக்கியா இருக்கு. அப்படி குழந்தை கருவாச்சு, கரு உற்பத்தி ஆச்சா, யார் மாதிரி இருப்பாங்க? ஆனால் தாத்தா போல் பாட்டா போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மலேசியாலேயே ஒருத்தவங்க குழந்தை இல்லாமல் கன்சியூவாக இருக்குது, நிறைய பேர்த்துக்கும் கன்சியூவாக இருக்குது. அதனால் குழந்தைல கல்யாணாவில் வீட்டில் பிரச்சனை அத்தனைக்கும் சரி பண்ணக்கூடியது ஆதிநாத வாசியும் தெய்வ வழிபாடுகளும். இதை மலேசியா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் விடைகான அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தான். சகல சௌபாக்கியம் பெருக 790-9190-460-80-79 01960-1776-9 சகல சௌபாக்கியம் பெருக.